ஐயா அவர்களின் அந்த நினைவாக நினைக்கும் போதெல்லாம் அனைவருமே வியப்பது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இதற்கெல்லாம் காரணமாக நான் நினைப்பது ஐயாவிற்கு அமைந்த இரண்டு ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள். ஐயா அவர்கள் 7வது வகுப்பு படிக்கும் பொழுது ஐயாவிற்கு தமிழாசிரியராக அமைந்தவர் புலவர் சா பரமசோம் என்பவர். 7வது வகுப்பு அப்பொழுது ஐயாவிற்கு 7, 11, 12 வயது இருக்கலாம். அந்த வயதிலே ஐயா அவர்களை அந்த வகுப்பு ஆசிரியர் சா பரமசோம் அவர்கள் கூறுகிறார், அருணகிரிநாதரின் துருப்புகள் பாடல் ஒன்றினை அதன் பதவுரையோடு மனனம் செய்து ஒப்பிக்க வேண்டும் என்று அவ்வகுப்பு மாணவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இருப்பதோ 2 நாட்கள். வெள்ளிக்கிழமை உத்தரவிடுகிறார், சனி ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை இருக்கின்றன. திங்கட்கிழமை வகுப்பிலே அவ்வாடலையும் அவ்வாடலுக்கான பத உரைகளையும் மாணவர்கள் ஒப்பித்தாக வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிடுகிறார். திங்கட்கிழமை வருகிறது, அந்த வகுப்பில் இருக்கிற அத்துணை மாணவர்களாலும் அந்த திருப்புகழ் பாடலை, சுவாமிமலை முருகன் பற்றிய பாடலை முழுமையாக சொல்லவே இயலவில்லை. ஓரிரு வரிகளோடு தட்டு தடுமாறி திணறுகிறார்கள். அவ்வுழு பாடலையும் அதன் பதவுரையோடு சொன்ன ஒரே ஒரு மனிதர் நமது ஐயா அவர்கள் மட்டும்தான். அன்றுதான் ஐயா அவர்களுக்கே புரிகிறது, அப்போ நமக்கு உள்ள இது மாதிரி ஒரு திறமை இருக்கோ. அது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதவங்க தன்னோட 12வது வயதில் முதல்ல தன்னுடைய வகுப்பாசிரியர் கேட்டுக்கிட்டதுனால படிக்கும் போது ஐயாவுக்கு தோன்றுகிறது, நமக்கும் பேச முடியும் போல இருக்கு, ஒப்பிக்க முடியும் போல இருக்கு. அதனால் வரை வகுப்பினை எழுந்திருந்து பேசுவதற்கு கூச்சம் அடைந்த ஐயா அவர்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு துணிவு வருகிறது, ஒரு ஆவல் வருகிறது நாம பேச வேண்டும் என்று. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கின்ற இலக்கியம் என்ற விழாக்களில் எல்லாம் பாடல்களை படித்து மேடையேறி பேசி உலகி பரிசு பெறுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அத்தகு மனிதர் பள்ளி படிப்பை முடித்து கலந்தை புலவர் கல்லூரியிலே வித்வான் பட்ட படிப்பிற்காக வந்து சேர்கிறார். 1954 58 வரை 4 ஆண்டுகள் கலந்தை தமிழ்ச்சங்கத்தின் கலந்தை புலவர் கல்லூரியிலே வித்வான் பட்டம் பயில்கிறார். அப்பொழுது இவருக்கு வாய்ந்த ஆசிரியர்கள் எல்லாம் மாபெரும் மேதைகள். பாவலர் பாலசுந்தரம் ஐயா, ராமநாதன் ஐயா, சரவபராமானதம் என்று பல பெரும் வேலைகள் இவருக்கு ஐயாவிற்கு வகுப்பெடுக்கிறார்கள். அதிலே புலவர் ராமநாதன் ஐயா அவர்கள் வகுப்பிற்கு வந்தவுடன் என்ன செய்வார் என்றால், புத்தகத்தை திறந்து அன்று நடந்த வேண்டிய பாடலின் முதல் வரியை பார்த்தார் என்றால் பார்க்கவிட்டு புத்தகத்தை மூடி வைத்து விடுவார். அந்த வகுப்பு முடியும் வரை அந்த புத்தகத்தை திறக்கவே மாட்டார். அத்துணை பாடலையும் மனப்பாடமாக அப்படியே அருமையாக கொட்டுவார் அந்த வகுப்பிலே. அதை பார்க்கும் பொழுது ஐயா அவர்களுக்கு ஒரு ஆசை, ஒரு வயது முதிர்ந்த ஆசிரியர், ஓய்வை நெருங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இந்த அளவிற்கு மனப்பாடமாக பாடல்களை கொட்டுகிறாரே, நாம் சிறு மனிதன் இப்பொழுதுதான் படிப்பதற்காக வந்திருக்கிறோம், நாமும் இவரை போல் படித்தால் என்ன, இவரை போல் பாடல்களை மனப்பாடம் செய்து ஒப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை உள்ளத்தை எழுகிறது. அன்று முதலே தனது பயிற்சியை தொடங்குகிறார். பயிற்சி என்றால் வீட்டில் அமர்ந்து பயிற்சி அல்ல, மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே தனது பயிற்சியை தொடங்குகிறார். ஐயா வசிப்பது ராவ்சாப்பட்டி என்ற ஒரு சிறு கிராமத்தில். ஐயா படிக்க வந்ததோ கரந்தை தமிழ்ச்சங்கத்தில். ராவ்சாப்பட்டிக்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கும் இடையான தொலைவு 12 கிலோமீட்டர். இன்று போல் அன்று சாலை வசதிகள் இல்லாத காலம். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரின் புறநகர் பகுதியே முந்திரி காடாய் இருந்த காலம். அதிலே ஒரு மண் சாலையிலே தினமும் மிதிவண்டியை மிதித்து கொண்டு ராவ்சாப்பட்டியில் இருந்து கரந்தைக்கு வர வேண்டும். 12 கிலோமீட்டர் தொலைவு. வீட்டில் மிதிவண்டி ஏறினார் என்றார், முதல் நாள் படித்த பாடல்கள் எல்லாம் மனதுக்குள் சொல்லி கொண்டே மிதிவண்டியிலே வருவாராக இருந்து ஏதாவது ஒரு நடுப்புற ஒரு வரி தடைபட்டுடுச்சு, என்ன வரின்னு புரியலன்னா உடனே மிதிவண்டியை நிறுத்திட்டு மிதிவண்டியில் இருக்க தன் பையிலேருந்து அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பாடல் வரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் மிதிவண்டியை ஓட்டுவார். இதே போல 4 வருடங்கள் தினமும் காலையில் 12 கிலோமீட்டர், மாலையில் 12 கிலோமீட்டர் இந்த முந்திரி தோப்புல தன்னோட மிதிவண்டியையே பயிற்சி பட்டறையாக மாற்றி 1 லட்சம் பாடல்களுக்கு மேல் படித்து மனப்பாடம் செய்து இன்றும் அதை நினைவில் வைத்து அருமையாய் கொட்டுபவர் நமது ஆசிரியர் ஐயா அவர்கள். இவர் வாங்கிய பட்டங்களை பார்த்தாலே நமக்கெல்லாம் வியப்பு தான் மிஞ்சுகிறது. நேற்று இந்த கண்காட்சியிலே வைக்கப்பட்டிருக்கிற இவர் வாங்கிய பட்டங்களை எல்லாம் வரிதையாக பார்த்து ஒரு படம் எடுத்து பார்த்தேன்.
தமிழ் பேராசான் விருது, ஔவை விருது, வாண்டையார் விருது, மாமன்னன் ராசராசன் விருது, குரல் நெறிச்செம்மல், கம்பர் சீர் பரவுவார், கவிஞர்கள் திருநாள் விருது, தமிழவேல் கலைஞர் இலக்கிய பொருட்களி, தொல்காப்பியர் விருது, ரகுநாத ராசாலியார் விருது, முதுபெரும் புலவர் விருது, அறிஞர் அண்ணா விருது, செந்தமிழ் நாவரசு விருது, சிவத்தமிழ் செம்மல் விருது, தொல்காப்பியர் விருது, வீறு கவியரசர் முடியரசனார் விருது, விளக்க உரை வித்தகர் விருது, சென்னிமலை கலைஞான நினைவு விருது, தமிழ் கடல், நடமாடும் சங்க இலக்கிய பலகை, கவிமாமணி, செந்தமிழ் பெருங்கடல், செந்தமிழ் கடல், கம்பர் சீர் பரவுவார், தொல்காப்பியர் விருது, கவிமணி சிகரம் விருது, பைந்தமிழ் பேரொளி, மண்ணின் சிறந்த படைப்பாளி, செம்மொழி சிகரம், செந்தமிழ் மாக்கடல், தமிழ்ச்சூழர் விருது, கம்ப மாமணி, தமிழ்நாட்டு அரசின் இலக்கிய மாமணி முதலான எண்ணற்ற விருதுகள். நான் பல விருதுகளை விடுபட்டு இருக்கும். நிச்சயமாக நேற்று பார்த்து படம் எடுத்தால பல விருதுகளை விட்டிருப்பேன். நேற்று நான் பார்த்த வரைக்குமான விருதுகள் சற்றேறக்குறைய 40 விருதுகளை பெற்றிருக்கிறார். 86 வயதை நிறைய எட்டிய பிறகும் அதே ஆற்றலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இம்மாமனிதர் இன்னும் பல நூறு விருதுகளை பெறவும், இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்து இலக்கிய பணியாற்றவும் வேண்டி விரும்பி வாய்ப்பிற்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.